அப்பா செம்ம டயர்டா இருக்கு. வெண்ணிலா வெண்ணிலா. வாங்க சார், வந்துட்டீங்களா? சாரா, என்ன புதுசா சாரன்னு கூப்பிடுற? போங்க பப்ளு சார், நான் அப்படிதான் கூப்பிடுவேன். உங்களுக்கு காஃபி வேணுமா? இருங்க, நான் கொண்டாடுறேன். காஃபி கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டாடட்டுமா? என்னாச்சு உனக்கு? என்ன வித்தியாசமா இருந்துட்டு இருக்கிற? நான் ஒரு வித்தியாசமும் நடந்துக்கல. இருங்க பப்ளு சார், உங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டாடுறேன். நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல. என்னாச்சு இவளுக்கு? இப்படி நடந்துக்க மாட்டாளே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. காஃபி நல்லா இருக்கா மாமா? மாமாவா? என்னாச்சு வெண்ணிலா, வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கற? அப்பளையே சார்னு கூப்பிட்ட, இப்ப மாமான்னு கூப்பிடுற? அதெல்லாம் அப்படிதான் மாமா. உங்களுக்கு காஃபி பிடிச்சிருக்கா? காஃபி எல்லாம் பிடிச்சிருக்கு, நீ நடந்துக்கிறத என்னமோ வித்தியாசமா இருக்கு. ஐயோ இல்ல மாமா, நான் வித்தியாசமா நடந்துக்கல. நான் எப்பவும் உங்க பொண்டாட்டி தான். நீங்க ஏன் இப்ப வித்தியாசமா நினைக்கிறீங்க? இருங்க, நான் உங்களுக்கு போய் நைட்டுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாமே பண்ணறேன். ஓ இப்பதான் புரியுது, மேடம் சீரியலா பாத்துருப்பாங்களா இருக்கு, அதனாலதான் அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஆமா ஆமா, வீட்டுல தான் இருக்கேன், சண்டே இல்ல, பசங்களோட விளையாடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. தங்கங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடுங்க விளையாடுங்க குட்டி பசங்களா. அம்மா நான் உங்களுக்கு நல்ல அம்மாவா நடந்துக்கிறேனா? நான் ஒரு பெஸ்ட் அம்மாவா இருக்கேனா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, அம்மா நிறைவேற்றி தரேன். அம்மா அதைத்தானே இருக்கேன், நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு உலகம். உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா தரேன், ரெண்டு பேரும் அதை வாங்கி விளையாடுங்க. என்னாச்சு இவளுக்கு, வித்தியாசமா நடந்துக்கிறா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஓ இப்பதான் புரியுது, டிவியில சூப்பர் மாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் பிள்ளைங்க மேல அதிகமான பாசமும். ஏங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃப் ஆங்க. இந்த கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னா டைவர்ஸே ஆயிரும். அதுக்கு என்னமா, நீ நல்ல ஒய்ஃப் தான். இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். எதுக்குமா அதெல்லாம், இப்போ வா நாம ரெண்டு பேரும் படம் பாக்குறோம்ல, அமைதியே படத்தை பாப்போம். ஏங்க எனக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எல்லாமே தெரியும். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி பொருத்தம் இருக்கு, நம்ம எவ்வளவு அன்யோன்யமா இருக்கோம்னு சொல்லிட்டு நாம வேணா ஒரு கேம் விளையாடி பாக்கலாமா? சேச்சா எதுக்கு வேணில அதெல்லாம், உனக்கு எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு நமக்கே நல்லா தெரியும். எதுக்காக தேவையில்லாம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? பாரு பாரு, நீ நானும் ஒரு படம் போட்டு வந்திருக்கோம் பாக்குறதுக்காக, ஏதோ அதிசயமா பாக்கலாமே, படத்தை பாரு. ஆஹா, இவன் இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் சின்னத்திரை பாத்துருக்கா, அதனாலதான் பாசம் மழை. ஏங்க இந்தாங்க காஃபி, சும்மா அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு. என்னாச்சு, ஒரு காஃபி தானே கேட்டோம், அதுக்கு எதுக்கு இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கா? ஐயோ அப்பா, காஃபில என்ன இவ்ளோ சுகர் போட்டிருக்கா? வெண்ணிலா வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்னங்க சொல்லுங்க, எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் போய் என் வேலையை பார்க்க வேண்டாமா? ஒண்ணு இல்லம்மா, காஃபில சுகர் அதிகம், கொஞ்சம் ஏதாவது பண்ணி மாத்தி கொண்டு வர முடியுமா? என்னது காஃபில சுகர் அதிகமா? நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தனே கொண்டாந்த, எப்படி சுகர் அதிகமா இருக்கும்? இல்லம்மா சுகர் அதிகமா இருக்கு, நீ வேணா குடிச்சு பாரு. இல்லங்க நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீங்க வேணும்னே என்கிட்ட பொய் சொல்லி என்ன டிக்கர் பண்ணி இந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும்னு பாத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன தப்பா மேனிபுலேட் பண்றீங்க. நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ற விதம் சுத்தமா சரி கிடையாது. ஒரு காஃபில சுகர் அதிகமா போச்சு அப்படின்னு பொய் சொல்றீங்க. சரி அப்படி இருந்தாதான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க முடியாதா? இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும். என்னது சுகர் அதிகமா போச்சு, ஏதாவது பண்ணி கொடுவான்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். வரட்டும், உங்க அம்மா இந்த வாரம் சண்டே வருவாங்கல்ல, வரட்டும் பேசி தீர்த்துக்கலாம். ஓ இப்பதான் புரியுது, மேடம் பிக் பாஸ் முடிக்க போயிட்டாங்க. ஆஹா இதை சும்மா விடக்கூடாது. ஹலோ மனநல மருத்துவமனைங்களா? உடனே வந்து அட்மிஷன் போட்டுக்க முடியுங்களா?